சார்வரி வருட பலன்களை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். திருக்கணிதப்படி இந்த ஆண்டு தொடக்கத்தில் அதிசாரமாக மகர ராசியில் சஞ்சரிக்கும் குரு பகவான் பின்னோக்கி தனுசு ராசியில் ஆணி 15 முதல் கார்த்திகை 5 வரை சஞ்சரிக்கிறார். அதன்பின் கார்த்திகை 5 மகர ராசிக்கு செல்கிறார். குரு பகவான் பின்னோக்கி தனுசு ராசியில் ஆணி 24 முதல் ஐப்பசி 30 வரை சஞ்சரிக்கிறார். அதன்பின் ஐப்பசி 30 மகர ராசிக்கு செல்கிறார். இந்த ஆண்டு முழுவதும் திருக்கணிதப்படி சனி மகர ராசியில் சஞ்சரிக்கிறார். திருக்கணிதப்படி புரட்டாசி 7 ராகு பகவான் மிதுன ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கும், கேது பகவான் தனுசு ராசியிலிருந்து விருச்சிக ராசிக்கும் பெயர்ச்சியாகின்றனர். நவகிரகங்களின் சஞ்சாரத்தால் 12 ராசிக்காரர்களுக்கும் ஏற்படக்கூடிய பலன்களை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். விருச்சிக ராசி நேயர்களே, எந்த ஒரு காரியத்தையும் திறமையாக செய்து முடிக்கக்கூடிய பிறரை அடக்கியாளும் தன்மையும் கொண்டவர்கள் நீங்கள். ஒரு ராசியில் அதிக காலம் சஞ்சரிக்கும் கிரகமான சனி பகவான் திருக்கணிதப்படி இவ்வாண்டு முழுவதும் முயற்சி ஸ்தானமான 3 வீட்டில் சஞ்சரிப்பதால் முயற்சிகள் அனைத்திலும் வெற்றி மேல் வெற்றியடைவீர்கள். உங்களது நீண்ட நாள் கனவுகள் எல்லாம் நனவாகும். ஆரோக்கியத்தில் மிகவும் சிறப்பாக இருக்கும். எதிலும் சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள். மருத்துவ செலவுகள் குறையும். உங்களது கையிருப்பு அதிகரிக்கும். யோகம் உண்டாகும். தொழில் வியாபாரத்தில் சிறப்பான லாபம் கிடைக்கும். போட்டிகள் மறைமுக எதிர்ப்புகள் விலகும். தடைப்பட்ட வாய்ப்புகளை பெறுவீர்கள். கூட்டாளிகள் மற்றும் தொழிலாளர்கள் உறுதுணையாக செயல்படுவார்கள். வெளியூர் வெளிநாட்டு தொடர்புடைய வாய்ப்புகள் கிடைக்கும். உடன் பணிபுரிபவர்களிடையே கருத்து வேறுபாடு மறையும். பயணங்களால் அனுகூலம் உண்டாகும். பணவரவு சிறப்பாக இருக்கும். குடும்ப தேவைகளை பூர்த்தி செய்ய முடியும். குரு பகவான் ஆணி 15 முதல் கார்த்திகை 5 வரை தனஸ்தானமான 2 வீட்டில் சஞ்சரிக்க இருப்பதால் திருமண முயற்சிகளில் சாதக பலன்களை அடைய முடியும். கொடுக்கல் வாங்கலில் சிறப்பான லாபம் அமையும். புத்திர வழியில் மகிழ்ச்சியான நிகழ்ச்சி நடைபெறும். ராகு 8 கேது 2 புரட்டாசி 7 வரையும் அதன்பின் ஜென்ம ராசியில் கேது 7 ராகு சஞ்சரிக்க இருப்பதும் சாதகமற்ற அமைப்பு. கணவன் மனைவி கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம். அதன்பின் கார்த்திகை 20/11/2020 முதல் முயற்சி ஸ்தானமான 3 குரு பகவான் சஞ்சரிக்க உள்ள காலத்தில் பண விஷயத்தில் சிக்கனத்துடன் செயல்படுங்கள். சனி ஆண்டு முழுவதும் சாதகமாக செயல்படுவதால் பொருளாதார பலன்கள் படிப்பணியான முன்னேற்றங்களை அடையும் வாய்ப்புகள் உண்டு. ஆரோக்கியம் சிறப்பாகவே இருக்கும். குடும்பத்தில் உள்ளவர்களும் சுபிட்சமாக இருப்பார்கள். நீண்ட நாட்களாக மருத்துவ சிகிச்சை எடுத்துக் கொண்டிருப்பவர்களுக்கு மருத்துவ செலவுகள் குறையும். எந்தவித எதிர்ப்புகளையும் சமாளிக்கக்கூடிய வலிமையும் இருக்கும். சனி பகவான் 3 வீட்டில் சஞ்சரிப்பதால் குடும்பத்தில் சுபிட்சமான நிலை, சிறப்பான பொருளாதார நிலை உண்டாகும். தொட்டதெல்லாம் துலங்கும். நினைத்ததெல்லாம் நிறைவேறும். திருமண பேச்சுவார்த்தைகள் கைகூடும். புதிய வீடு, மனை, வாகனங்கள் வாங்குவீர்கள். உத்தியோகத்தில் உயர்வடைவீர்கள். ராஜ மரியாதை கிடைக்கும். உங்களின் நிர்வாக திறனும் செயலாக்கமும் அனைவரையும் வியப்படைய செய்யும். உயர் பதவிகள் தேடி வரும். புதிய வேலை தேடுபவர்களுக்கு தகுதிக்கேற்ப எதிர்பார்க்கும் சம்பளத்துடன் வேலை அமையும். வெளியூர் மற்றும் வெளிநாடுகளுக்கு சென்று பணிபுரிய விரும்புபவர்களின் விருப்பம் நிறைவேறும். தொழில் வியாபாரம் செய்பவர்களுக்கு இந்த ஆண்டு ஒரு பொற்காலம். நீங்கள் நினைத்ததெல்லாம் நிறைவேறும். புதிய வாய்ப்புகள் தேடி வரும். வெளியூர் வெளிநாட்டு தொடர்புகளால் லாபம் பெருகும். கூட்டாளிகள் மிகவும் நட்புடன் செயல்படுவார்கள். தொழிலாளர்களின் உதவிகள் மேலும் அபிவிருத்தியை பெருக்க உதவும். எதிரிகளும் நண்பர்களாக மாறுவார்கள். புதிய நவீன கருவிகள் வாங்க அரசு உதவிகள் கிடைக்கும். பணவரவு தாராளமாக இருக்கும். பொன் பொருள் சேரும். புத்திரர்களால் மகிழ்ச்சி நிலவும். ஆன்மீகம் தெய்வீக பணிகளில் ஈடுபாடு அதிகரிக்கும். சிலர் பூமி மனை வாகனம் வாங்குவீர்கள். முயற்சிகளில் நல்ல மேன்மை அடைய முடியும். கணவன் மனைவி கருத்து வேறுபாடுகள் தோன்றும். ஒற்றுமை குறையாது. கொடுக்கல் வாங்கல் சரளமாக இருக்கும். பெரிய முதலீடுகளை ஈடுபடுத்தி முன்னேற்றம் அடைவீர்கள். எதிரிகளும் நண்பர்களாக மாறுவார்கள். வம்பு வழக்குகளில் தீர்ப்பு சாதகமாக இருக்கும்.
சர்ப்ப கிரகங்கள் சாதகமின்றி சஞ்சரித்தாலும் ஆண்டு முழுவதும் சனி சாதகமாக சஞ்சரிப்பதால் சகல விதத்திலும் லாபத்தை பெற முடியும். சனி மூன்றில் சஞ்சரிப்பதால் அரசியல்வாதிகளுக்கு மக்களின் ஆதரவு பெருகும். எதிர்பாராத மாண்புமிகு பதவிகள் தேடி வரும். கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்றி நல்ல பெயரை எடுப்பீர்கள். சமுதாயத்தில் உங்களின் பேச்சுக்கு மதிப்பும் மரியாதையும் உயரும். வெளியூர் வெளிநாடுகளுக்கு பயணங்களை மேற்கொள்வீர்கள். உழைப்பிற்கேற்ற பலன் கிடைக்கும். மகசூல் பெருகும். விலை பொருளுக்கேற்ற விலை பெறுவீர்கள். கால்நடைகளால் லாபம் கிடைக்கும். புதிய பூமி மனை வாங்குவீர்கள். அசையா சொத்து வகையில் பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். பங்காளிகளுடன் கருத்து வேறுபாடுகள் அனைத்தும் விலகும். தொழிலில் புதிய வாய்ப்புகள் தேடி வரும். உங்களுக்கேற்ற கதாபாத்திரங்கள் அமையும். உங்கள் திறமை அனைத்தும் வெளிப்படும். அரசு வழியில் கௌரவிக்கப்படுவீர்கள். பணவரவும் தாராளமாக இருக்கும். சுக வாழ்வு சொகுசு வாழ்வு யாவும் சிறப்பாக அமையும். ஆடம்பர பங்களாக்களும் கார் வசதிகளும் உண்டாகும். வெளிநாடுகளுக்கும் படப்பிடிப்பிற்காக பயணங்கள் மேற்கொள்வீர்கள். மாணவர்களுக்கு கல்வியில் நல்ல ஈடுபாடு உண்டாகும். முழு முயற்சியுடன் படித்தால் அதிக மதிப்பெண்களை பெற முடியும். பெற்றோர் ஆசிரியர்களின் ஆதரவும் நல்ல நண்பர்களின் நட்பும் உங்களை வெற்றி பாதைக்கு அழைத்துச் செல்லும். விளையாட்டு போட்டிகளில் சிறப்பாக ஈடுபட்டு பரிசுகளை தட்டிச் செல்வீர்கள். இந்த சார்வரி புத்தாண்டில் மாதவாரியான பலன்கள். சித்திரை மாத பலன்கள். சூரியன் ஆறில் சஞ்சரிப்பதும் மூன்றில் செவ்வாய் சனி ஏழில் சுக்கிரன் சஞ்சரிப்பதும் மிகவும் அற்புதமான அமைப்பாகும். சுப காரியங்களுக்கான முயற்சிகளை தற்போது மேற்கொள்ளலாம். பணவரவுகள் சிறப்பாக இருக்கும். கொடுக்கல் வாங்கல் சரளமான நிலையில் இருக்கும். பெரிய முதலீடுகளை ஈடுபடுத்தி செய்ய நினைக்கும் காரியங்களில் அனுகூலம் உண்டாகும். கடன் பிரச்சனைகளும் வம்பு வழக்குகளும் குறையும். தொழில் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் உண்டாகும். புதிய வாய்ப்புகளும் தேடி வரும். வெளியூர் வெளிநாட்டு தொடர்பு மூலம் லாபங்கள் தேடி வரும். வெள்ளிக்கிழமைகளில் மகாலட்சுமியை வழிபடுங்கள். வைகாசி மாத பலன்கள். உங்கள் ராசியாதிபதி செவ்வாய் நான்கில் சூரியன் ஏழில் சஞ்சரிப்பதால் தேவையற்ற அலைச்சல் ஏற்படும். மூன்றில் சனி ஏழில் சுக்கிரன் சஞ்சரிப்பதால் பணவரவு சிறப்பாக இருக்கும். எதிர்பாராத உதவிகள் கிடைக்கும். தேவைகள் அனைத்தும் பூர்த்தியாகும். கொடுக்கல் வாங்கல் போன்றவற்றில் பெரிய தொகை ஈடுபடுத்தியிருப்பது நல்லது. தொழில் வியாபாரம் செய்பவர்கள் போட்டி பொறாமைகளை சந்திக்க நேர்ந்தாலும் எதிர்பார்த்த லாபத்தை பெற முடியும். உத்தியோகஸ்தர்கள் பணியில் உயர்வடைவர். ராகுவுக்குரிய பரிகாரங்களை செய்யவும். ஆனி மாத பலன்கள். உங்கள் ராசிக்கு எட்டில் சூரியன் ராகு சஞ்சரிப்பதால் ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துக் கொள்ளுங்கள். குரு வக்ரகதியில் சஞ்சரிப்பதால் ஆடம்பர செலவுகளை குறைத்துக் கொள்ளுங்கள். கணவன் மனைவி இடையே வாக்குவாதம் ஏற்படும். குடும்பத்தில் நிம்மதி குறையும். அசையும் அசையா சொத்துக்கள் விஷயத்தில் சிந்தித்து செயல்பட்டால் விரயங்கள் ஏற்படுவதை தவிர்க்கலாம். திருமண சுப காரியங்களில் இடையூறு உண்டாகும். கொடுக்கல் வாங்கலில் நம்பியவர்களே துரோகம் செய்வார்கள். தொழில் வியாபாரத்தில் மந்த நிலை நிலவும். வரவேண்டிய வாய்ப்புகள் கை நழுவி போகும். சிவன் முருகனை வழிபடுங்கள். ஆடி மாத பலன்கள். உங்கள் ராசிக்கு இரண்டில் குரு மூன்றில் சனி ஒன்பதில் சூரியன் சஞ்சரிப்பதால் சகல விதத்திலும் மேன்மையடைவீர்கள். முயற்சிகளில் வெற்றிகள் உண்டாகும். பணம் பல வழிகளில் தேடி வந்து பாக்கெட்டை நிரப்பும். சிலர் வாகனங்களை வாங்குவீர்கள். போட்டி பொறாமை மறைமுக எதிர்ப்புகள் விலகும். ஆரோக்கியத்தில் சிறு சிறு பாதிப்புகள் தோன்றி மறையும். தொழில் வியாபாரத்தில் நல்ல லாபங்கள் கிடைக்கும். புதிய வாய்ப்புகளும் தேடி வரும். கொடுக்கல் வாங்கல் போன்றவற்றில் சிறப்பான நிலை இருக்கும். கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியும். வெளிவட்டார தொடர்புகள் விரிவடையும். உத்தியோகத்தில் கௌரவ பதவி உயர்வுகளும் எதிர்பார்த்த இடமாற்றங்களும் கிடைக்கும். விநாயகரை வழிபடுவது நல்லது. ஆவணி மாத பலன்கள். உங்கள் ராசியாதிபதி செவ்வாய் ஆறில் சூரியன் பத்தில் சஞ்சரிப்பதால் நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். உத்தியோகஸ்தர்களுக்கு பணியில் எதிர்பார்க்கும் உயர்வுகள் கிடைக்கும். புதிய வேலை தேடுபவர்களுக்கும் தகுதிக்கேற்ற வேலை கிடைக்கும். வெளியூர் வெளிநாடுகளுக்கு சென்று பணிபுரிய விரும்புவோர்களின் விருப்பம் நிறைவேறும். எதிர்பார்த்த இடமாற்றங்கள் கிடைக்கும். நிம்மதி உண்டாகும். பயணங்களால் அனுகூலம் ஏற்படும். சிலருக்கு திருமண முயற்சிகளில் அனுகூலம் உண்டாகும். தாராள தன வரவுகளால் குடும்ப தேவைகள் பூர்த்தியாகும்.
தொழில் வியாபாரம் சிறந்த முறையில் நடைபெறும் விஷ்ணுவை வழிபடவும். புரட்டாசி மாத பலன்கள். சூரியன் லாபஸ்தானத்தில் சஞ்சரிப்பதும் இரண்டில் குரு மூன்றில் சனி சஞ்சரிப்பதும் சிறப்பு. பொருளாதார அனுகூலங்களை அடைவீர்கள். தாராள தனவரவு உண்டாகும். குடும்பத்தில் சுபிட்சமான நிலை ஏற்படும். கடன்கள் குறையும். கணவன் மனைவி ஒற்றுமை பலப்படும். சிலருக்கு புத்திர வழியில் மகிழ்ச்சி ஏற்படும். உடலில் சிறு சிறு பாதிப்புகள் தோன்றும். மருத்துவ செலவுகள் ஏற்படாது. முயற்சிகளில் வெற்றி கிட்டும். ஆன்மீகம் தெய்வீக காரியங்களுக்காக செலவுகள் செய்வீர்கள். பூர்வீக சொத்து வழியில் பிரச்சனைகள் விலகும். அனுகூல பலன் உண்டாகும். கொடுக்கல் வாங்கல் சரளமாக நடைபெறும். தொழில் வியாபாரத்தில் மறைமுக எதிர்ப்புகள் விலகும். முன்னேற்றம் ஏற்படும். புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். உத்தியோகஸ்தர்கள் பணியில் நிம்மதியுடன் செயல்பட முடியும். எதிர்பார்க்கும் பதவி உயர்வுகள் தடையின்றி கிடைக்கும். விநாயக பெருமானை வழிபடுவதால் நற்பலன்களை பெற முடியும். ஐப்பசி மாத பலன்கள். உங்கள் ராசிக்கு இரண்டில் குரு மூன்றில் சனி 10-11 சுக்கிரன் சஞ்சரிப்பதால் எல்லா வகையிலும் மேன்மைகளை அடைவீர்கள். தொழில் வியாபார ரீதியாக மறைமுக எதிர்ப்புகள் யாவும் மறையும். தடைப்பட்ட சுப காரியங்கள் எளிதில் கைகூடும். கணவன் மனைவி இடையே ஒற்றுமை சிறப்பாக இருக்கும். பொன் பொருள் சேரும். பணவரவு சிறப்பாக இருக்கும். தேவைகள் பூர்த்தியாகும் என்றாலும் சூரியன் 12 இருப்பதால் தேவையற்ற செலவுகள் ஏற்படும். கொடுக்கல் வாங்கலில் சரளமான நிலை உண்டாகும். உத்தியோகஸ்தர்கள் எதிர்பார்த்த கௌரவ பதவிகளை பெறுவர். தொழில் வியாபாரம் தடையின்றி நடைபெறும். எதிர்பார்த்த லாபத்தை தரும். புதிய வாய்ப்புகள் தேடி வரும். முருக பெருமானை வழிபடுவது சிறப்பு. கார்த்திகை மாத பலன்கள். உங்கள் ராசிக்கு சனி 3 சஞ்சரிப்பதால் தொழில் உத்தியோக ரீதியாக ஏற்றம் மிகுந்த பலன்களை அடைவீர்கள். சூரியன் ஜென்ம ராசியில் சஞ்சரிப்பதால் முன் கோபத்தை குறைத்து கொண்டு பேச்சில் நிதானத்தை கடைபிடிப்பது, குடும்பத்தில் உள்ளவர்களை அனுசரித்து செல்வது அவசியமாகும். சுப காரிய முயற்சிகளில் அனுகூல பலனை அடைவீர்கள். பணவரவுகளில் நெருக்கடிகள் குறையும். கடன்கள் படிப்படியாக மறையும். கொடுக்கல் வாங்கலில் சரளமான நிலை இருக்கும். அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கும் முயற்சிகளில் நற்பலன் கிடைக்கும். உற்றார் உறவினர்கள் பிரச்சனைகளை ஏற்படுத்துவார்கள். தொழில் வியாபாரம் செய்பவர்கள் போட்டிகளை சமாளித்து முன்னேற்றம் பெறுவர். முயற்சிகளில் எதிர்நீச்சல் போட்டு வெற்றி பெறுவீர்கள். பயணங்களை தவிர்ப்பது நல்லது. சிவபெருமானை வழிபடுவது நல்லது. மார்கழி மாத பலன்கள். உங்கள் ராசியாதிபதி செவ்வாய் 9 தேதி முதல் 6 வலுவாக சஞ்சரிப்பதும் சனி 3 சஞ்சரிப்பதும் முயற்சியில் வெற்றி தரும். பணவரவு சரளமாக இருக்கும். குடும்பத்தில் பிரச்சனைகள் குறையும். கணவன் மனைவி அந்யோன்யம் அதிகரிக்கும். பொருளாதாரம் மேம்பாடு உண்டாகும். கடன்களும் படிப்படியாக குறையும். நிம்மதி நிலவும். கொடுக்கல் வாங்கலில் தடைகள் விலகும். சூரியன் 2 சஞ்சரிப்பதால் பேச்சில் பொறுமையுடன் இருப்பது நல்லது. தடைப்பட்ட திருமண முயற்சிகளில் சாதக பலன்கள் உண்டாகும். புத்திர வழியில் மகிழ்ச்சி தரக்கூடிய சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும். தொழில் வியாபாரத்தில் நல்ல லாபம் கிடைக்கும். உத்தியோகஸ்தர்களுக்கு வேலை பழு குறையும். மகாலட்சுமி வழிபாடு நற்பலனை அளிக்கும். தை மாத பலன்கள். உங்கள் ராசியதிபதி செவ்வாய் 6 சஞ்சரிப்பதும் சூரியன் சனி 3 சஞ்சரிப்பதும் ஏற்றத்தை தரும். கணவன் மனைவி இடையே ஒற்றுமையும் மகிழ்ச்சியும் நிலவும். திருமண சுப காரியங்களில் நல்ல செய்தி கிடைக்கும். கொடுக்கல் வாங்கல் சரளமாக இருக்கும். ஆரோக்கிய பாதிப்புகள் விலகும். எதிலும் சுறுசுறுப்புடன் செயல்படுவீர்கள். உற்றார் உறவினர்களுடன் பிரச்சனைகள் விலகும். தொழில் வியாபாரம் செய்பவர்களுக்கு மந்த நிலை நிலவும். கூட்டாளிகளின் ஒத்துழைப்பால் கிடைக்க வேண்டிய லாபங்கள் கிடைக்கும். உத்தியோகஸ்தர்கள் பணியில் நிம்மதியுடன் செயல்பட முடியும். வேலை தேடுபவர்கள் கிடைக்கும் வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்ளவும். விநாயகரை வழிபடுவது உத்தமம். மாசி மாத பலன்கள். சனி 3 சஞ்சரிப்பதால் உங்களது செயல்களுக்கு பரிபூரண வெற்றி கிடைக்கும். எந்தவித பிரச்சனைகளையும் சமாளித்து ஏற்றம் பெற முடியும். நினைத்ததை ஓரளவுக்கு நிறைவேற்ற முடியும். குரு 3 சூரியன் 4 சஞ்சரிப்பதால் பண விஷயத்தில் சிக்கனத்துடன் இருப்பது நல்லது. பணவரவு ஏற்ற இறக்கமாக இருக்கும். செலவுகள் கட்டுக்குள் இருக்கும். கடன்கள் இல்லாமல் குடும்ப தேவைகளை பூர்த்தி செய்ய முடியும்.
கொடுக்கல் வாங்கல் வீண் செலவுகளை எதிர்கொள்வீர்கள். உத்தியோகஸ்தர்களுக்கு பணியில் திருப்தி இருக்கும், என்றாலும் வேலை பழு உண்டாகும். தொழில் வியாபாரம் மந்தமான நிலையில் நடைபெறும். லாபம் கிட்டும் தட்சிணாமூர்த்தியை வழிபடவும். பங்குனி மாத பலன்கள். உங்கள் ராசிக்கு மூன்றில் சனி சஞ்சரிப்பதால் ஏற்ற மிகுந்த பலன்களை அடையலாம். செவ்வாய் ராகு ஏழில் சஞ்சரிப்பதால் நெருங்கியவர்களை அனுசரித்து செல்வது நல்லது. வாகனங்களில் பயணம் செய்யும் போது வேகத்தை குறைக்கவும். பொருளாதார நிலை ஏற்ற இறக்கமாக இருக்கும். எதையும் சமாளிக்கக்கூடிய ஆற்றல் உண்டாகும். அசையும் அசையா சொத்துக்கள் வாங்குவீர்கள். தொழில் வியாபாரம் செய்பவர்கள் பெரிய முதலீடுகளை ஈடுபடுத்தி செய்ய நினைக்கும் காரியங்களை தள்ளி வைப்பது நல்லது. உத்தியோகஸ்தர்களுக்கு பதவி உயர்வுகள் கிடைக்கும். சிவனை வழிபடுவது மிகவும் நல்லது. இந்த சார்வரி புத்தாண்டில் உங்களுக்கான அதிர்ஷ்ட எண் 1239. அதிர்ஷ்ட நிறம் ஆள் சிவப்பு மஞ்சள். அதிர்ஷ்ட கிழமை செவ்வாய் வியாழன். அதிர்ஷ்ட கல் பவளம். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட தெய்வம் முருகன்.